இந்து மதம் சனாதன தர்மம் இன்றைய அறிவுரைகள் 9/11/2023 ஸ்ரீமத் பகவத்கீதை. அர்ஜுனன் கூறினான், இப்போது நான் என் கடமையை பற்றி குழப்பமடைந்து பலவீனத்தால் என் இயல்புகளையெல்லாம் இழந்தவனாக இருக்கிறேன். இந்நிலையில் எனக்கு நல்லது எது என்று தெளிவாக்கும்படி உம்மை கேட்டுக்கொள்கிறேன். உம்மிடம் புகலிடம் கொண்ட சீடன் நான். அருள் கூர்ந்து எனக்கு அறிவுரை கூறுவீராக. என் புலன்களை வரட்டுகின்ற இந்த துன்பத்தை போக்கடிக்க ஒரு வழியையும் என்னால் காண முடியவில்லை. மேலுலகத்து தேவர்களைப் போல இவ்வுலகை எதிரி ஒருவருமின்றி ஆளும் அரசை பெற்றிருந்தாலும் இந்த கவலையை என்னால் அழிக்க முடியாது. திருக்குறள். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர்களுக்கு எப்போதும் எவ்விடத்திலும் துன்பம் இல்லை. திரிகடுகம். பகைவருக்கு முன்னே தன் செல்வத்தை காட்டுவதும் மாட்டு மந்தையில் கோல் இல்லாமல் செல்வதும் பகைவரோடு நட்பு பாராட்டுவதும் கெடுதியை உண்டாக்கும். ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுதமொழிகள். இறைவனிடம் பக்தியை அடையாமல் இல்லறத்தில் ஈடுபட்டால் மேலும் மேலும் சிக்கலில் மாட்டிக்கொள்வாய். ஆபத்து, துன்பம், கவலை இவையெல்லாம் வந்து மோதும்போது மன உறுதியை இழப்பாய். அது மட்டுமல்ல, உலகியல் விஷயங்களில் மனம் செல்கின்ற அளவுக்கு பற்றும் அதிகரிக்கும். பழமொழி 400. ஒருவனிடம் உள்ளது அவனுடைய உள்ளூர்காரர்கள் மிக சிறிய அளவினதே என்று உணர்ந்ததான சிறு முதலே என்றாலும் அதனையும் இகழ்ந்து ஒதுக்காமல் பேணி அவன் தன் தொழிலை முயற்சியுடன் வளர்க்க வேண்டும். விளங்கும் அணிகலன்களை அணிந்தவளே, பழைய ஊரிலே உள்ள ஆரவார மிகுந்த கடைத்தெருவிலே மேய்ந்த பழைய கன்றே என்றாலும் அதுவும் பின்னொரு காலத்திலே வளர்ந்து எருதாகி சிறப்படைதலும் உண்டல்லவா? நாலடியார். நிலைபற்றன நிலைபற்றன என்று நினைக்கப்பட்ட பொருட்கள் நிலைத்திராது, அழியும் என்று உணர்ந்து உங்களால் செய்யக்கூடிய அறங்களை செய்ய நினைத்தால் விரைந்து செய்க. ஏனெனில் வாழ்நாள் விரைந்து போய்கொண்டே இருக்கின்றன. யமன் கோபித்து வந்து கொண்டே இருக்கிறான். மகாபாரதம் ராஜநீதி. ஓ மன்னா, நீண்ட தொலைவுக்கு பயணம் செய்யும் ஒரு மனிதன் களைப்படையும் போது சில நேரங்களில் நிற்க வேண்டியிருக்கும். அதேபோலவே சிறுமதி கொண்டவர்கள் வாழ்வின் நீண்ட வழியில் பயணித்து கருவறையில் மீண்டும் மீண்டும் பிறத்தல் என்ற வடிவில் அடிக்கடி நின்று விடுகின்றனர். எனினும் ஞானியர் அந்த கடனில் இருந்து விடுபடுகின்றனர். சாஸ்திரங்களை அறிந்தோர் இதன் காரணமாகவே வாழ்வை நீண்ட வழி பயணமென்று விவரிக்கின்றனர். ஞானியரும் கடினங்கள் நிறைந்த வாழ்வின் சுழற்சியை ஒரு காடாகவே சொல்கின்றனர். புத்தரின் அறிவுரைகள். குற்றங்களை சுட்டிக்காட்டி கண்டிக்கின்ற ஒருவரை கண்டால் செல்வ புதையல் இருக்கும் இடத்தை சுட்டிக்காட்டுகின்றவர் என கருதி அவரோடு நட்பு கொண்டு பழக வேண்டும். அப்படிப்பட்டவரை நண்பராக கொண்டு அவருடன் பழகுவது நன்மை பயக்குமே அன்றி தீமை பயக்காது. தீயவர்களோடு நேசம் செய்யாதே, அற்பர்களோடு இணங்காதே, நேர்மையுள்ள நல்லவர்களோடு நட்பு கொள், மேன்மக்களோடு சேர்ந்து பழகு. மனுஸ்மிருதி. தாயுடன் பிறந்தோர், தாய் மாமன் மனைவி, மாமியார், தந்தையுடன் பிறந்த சகோதரி முதலானோர் குரு பத்தினிக்கு சமமானவர்கள். எனவே இவர்களை குரு பத்தினியைப் போல எதிர்கொண்டு அழைத்து அபிவாதனம், அதாவது கால்களை கழுவுதல் போன்ற வரவேற்புகள் செய்ய வேண்டும். இங்கே பெண்ணின் பெருமை பேசப்படுகிறது. சுவாமி விவேகானந்தரின் வீர மொழிகள். நீங்கள் கடவுளின் குழந்தைகள், அழியாத பேரின்பத்தின் பங்குதாரர்கள், புனிதமும் பூரணத்துவமும் பெற்றவர்கள். மண்ணுலகின் தெய்வங்களே, நீங்களா பாவிகள்? அப்படி மனிதனை அழைப்பதுதான் பாவம். அது மனித இயல்பின் மீதே சுமத்தப்படும் பழி சொல்லாகும். ஓ சிங்கங்களே, எழுந்து வாருங்கள். நீங்கள் செம்மறி ஆடுகள் என்ற மனமயக்கத்தை உதறி தள்ளுங்கள். நீங்கள் அமரத்துவம் பெற்ற ஆன்மாக்கள், சுதந்திர ஆன்மாக்கள், அழியாத திருவருளை பெற்றவர்கள்.